வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய உணவும் உணர்வும் அப்படிங்கிற சிறுகதை தான் வாசிக்க போகிறோம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க உணவும் உணர்வும் வயிற்றில் எரியும் தீயை அணைக்காமல் குழந்தையை சமாதானப்படுத்துவது சாத்தியமில்லை என்பதை அந்த தாய் உணர்ந்து கொண்டாள் குழந்தை அதையேதான் திரும்ப திரும்ப சொல்லி அழுது கொண்டிருந்தது பசிக்குதம்மா ஒரு குழந்தை பசி பொறுக்க முடியாமல் அழுது கொண்டிருப்பதை யாரால் தான் பார்த்து கொண்டிருக்க முடியும் இதைவிட மனதை நெகிழ வைக்கும் ஒரு விஷயம் உண்டா குழந்தை கதறி துடித்து கொண்டிருந்தது கண் முன்னால் குழந்தை பசியால் துடித்து வடிக்கும் இரத்த கண்ணீரை பெற்ற தாய் எப்படி பார்த்து கொண்டிருப்பாள் எப்படி அதை பொறுத்து கொண்டிருப்பாள் குழந்தையின் வயிற்று தீ தனிய வேண்டும் குழந்தையின் பசி அதன் உயிரையே கசக்குகிறது எவ்வளவு நேரம்தான் குழந்தையால் பொறுத்து கொண்டிருக்க முடியும் வயிற்றிலிருந்து கிளம்பும் அக்கனியில் குழந்தை வாடி வதங்கிவிட்டது கருகி சுருண்டு விட்டது என்ன இல்லை என்றால் விளக்கு அணைந்து போகாதா பசி குழந்தையை அதை கற்பனை பண்ணி பார்க்கிற பொழுதே தாயின் உடல் நடுங்கிற்று அப்புறம் அவள் மட்டும் எப்படி உயிர் வாழ முடியும் எதற்கு உயிர் வாழ வேண்டும் காலையிலிருந்து உச்சி பொழுது வரை அவள் அலைந்தாள் ஊரில் அவள் ஏறி இறங்காத வீடில்லை தட்டி பார்க்காத கதவில்லை அவள் கெஞ்சி கெஞ்சி கண்ணீர் விட்டு கொண்டே கேட்டாள் குழந்தையை காட்டி காட்டி கேட்டாள் குழந்தையின் ஒட்டிய வயிறை காட்டி கேட்டாள் தன் தாய் கையை நீட்டுகிற பொழுது குழந்தையும் தன் பிஞ்சு கைகளை நீட்டிக் கேட்டது தன் குழந்தை மொழியில் துக்கத்தை வாய்விட்டு சொல்லி கேட்டது எல்லோரும் அவளை விரட்டினார்கள் சில பெரிய மனிதர்கள் உனக்கு வேலை செய்தால் என்ன கொள்ளை என்று கேட்டார்கள் அதே கேள்வியை திரும்பி அவர்களிடம் கேட்க வேண்டுமென அவள் நாக்கு துடித்தது அவள் கேட்கவில்லை அவள் தன்னை அடக்கி கொண்டாள் பிறகு பிச்சை கிடைக்க வேண்டாமா அவள் குழந்தையின் வயிற்று தீ தனிய வேண்டாமா உனக்கெதற்கடி பிரசவமும் பிள்ளையும் கர்ப்பிணியான ஒரு பெண் அவளை பார்த்து கேட்டாள் அந்த கேள்வி அவள் மனதில் சுருக்கென்று தைத்தது இதைவிட கேவலமாக ஒரு தாயை அவமானப்படுத்த முடியுமா அங்கும் பதிலுக்கு பதில் கேட்க இடம் இருந்தது கன்னத்தில் அரைந்த கேட்கலாம் அவள் பொறுத்து கொண்டாள் அவள் குழந்தையின் பசி தீர வேண்டும் அவள் குழந்தை உயிர் வாழ வேண்டும் குழந்தை மண்ணில் குப்புற விழுந்து அழுதது புரண்டது தலையை தரையில் முட்டி மோதி கொண்டது குழந்தைக்கு எட்டு வயசு இருக்கும் பசி அதற்கு புதிய விஷயமல்ல எட்டு வருஷ அனுபவம் பசியை பொறுத்து கொள்ளும் குழந்தை அது அதன் சோனி உடம்பே அதற்கு சாட்சி ஆனால் பசி பொறுத்து கொள்வதற்கும் ஒரு வரம்பில்லையா சிறு கைவிளக்கு எரிவதற்கு எவ்வளவு எண்ணெய் தான் வேண்டும் சாப்பிடுகிற பொழுது காலடியில் சிந்தும் பருக்கை கூட அதற்கு போதும் ஆனால் அதற்கும் வழி இல்லை என்றால் தாய் குழந்தையை மண்ணிலிருந்து தூக்கினாள் குழந்தை கையிலிருந்து திமிரி மீண்டும் மண்ணில் குப்புறப்படுத்திக் கொண்டது உடம்பிலுள்ள பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி கூப்பாடு போட்டது அம்மா பசிக்குதம்மா ஒரு கணம் தாய் திடுக்கிட்டாள் அந்த சத்தம் அவ்வளவு உக்கிரமாக இருந்தது அந்த சின்னஞ்சிறிய உடம்பிலிருந்து அந்த குரல் வெளிவருகிறதென்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் அம்மா நீ எனக்கு தரமாட்டியா வீதியில் ஒன்றிரண்டு வேர்கள் நின்று குழந்தை அழுவதை கவனித்தார்கள் கூட்டம் கூடிவிடுமோ என்று தாய் பயந்தாள் மெல்ல அங்கிருந்து நடந்தாள் குழந்தையும் அழுது கொண்டே பின் அந்த ஓட்டலில் பின்புறம் சென்றார்கள் ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் யாராவது வெளியே வருகிறார்களா என்று தாய் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் ஹோட்டலிலிருந்து தோசை சுடும் வாசனை கம் என்று எழுந்தது குழந்தை ஒரு கணம் அழுகையை நிறுத்திவிட்டு தாயின் முகத்தை பார்த்தவாறே வாசனையை நன்றாக இழுத்து ரசித்தது குழந்தையின் வாயில் ஜலம் உறி வருவதை தாய் கவனித்தாள் மறுகணம் குழந்தை தோசை என்று பீரிட்டு அழுதது தாய்க்கு கண்களில் நீர் முட்டிற்று என் ராசா அல்ல சித்த பொறுத்துக்கப்பா நீ அழாம இருக்கணும் தோசை நான் வாங்கி தரேன் என் தங்க குடமில்லா அழாதே தாய் பறிவோடு சமாதானம் சொன்னாள் குழந்தை இழுத்து அணைத்து கொண்டாள் நீ என்னை ஏய்க்க பாக்குற எனக்கு பசி பசின்னு துடிக்குதம்மா எனக்கு ஒன்றும் தராமலே இரு நான் செத்து போறேன் தாய் சற்றென்று குழந்தையின் வாயை பொத்தினாள் அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா என்று பதறினாள் தான் சொல்லத்தகாத வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்பதை குழந்தை உணர்ந்தது அந்த வார்த்தையில் உள்ள விஷத்தை தெரிந்து கொண்டது பசியின் தாழ முடியாத தாங்க முடியாத மரண வேதனையில் தாயின் மேல் கட்டுக்கடங்காது பொங்கி குமுறி எழுந்த ஆத்திரத்தை தனித்து கொள்வதற்கு அந்த விஷ வார்த்தையையே குழந்தை மீண்டும் சொல்லிற்று நான் செத்து போறேன் போ நான் செத்து போயிட்டா பிறகு உனக்கு கவலை இல்லை சனி தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருப்ப தாய் காதை புத்தி கொண்டாள் குழந்தை தொடர்ந்து கூப்பாடு போட்டது அதற்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை தன் சொல்லம்புகளை தாக்க முடியாமல் தாய் அவஸ்தைப்படுவதை குழந்தை உணர்ந்தது ஆனாலும் அது கொஞ்சமும் இறக்கப்படவில்லை கண்டு மகிழ்ந்தது தான் சொன்ன வார்த்தைக்கு காரம் காணாது என்று அதற்கு பட்டது இன்னும் விஷத்தோடு பேச வேண்டும் அதை கேட்டு தாய் பதற வேண்டும் உலகமே நடுங்க வேண்டும் நான் செத்து தொலைஞ்சி போகணும் தானே நீ என்னை பட்டினி போடுத அந்த கேள்விக்கு தாய் பதில் சொல்லியாக வேண்டும் அவள் கடமை அது அவள் என்ன பதில் சொல்வாள் ஐயோ பசிக்குதம்மா குழந்தையின் அழுகை மேலும் வலுத்துவிட்டது ஒரு கணம் அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்தது அவளுக்கும் பசிக்கென்ன குறைவா அவளுக்கும் வாய்விட்டு அழ வேண்டும் அவள் அனுபவித்த கஷ்டங்களை ஆளான கொடுமைகளை சொல்லி சொல்லி கதற வேண்டும் ஆனால் அவளால் அழ முடியுமா அவள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள் துக்கத்தை அடக்கி கொண்டாள் அவர்கள் முன் ஒரு புதிய கார் வந்து நின்றது அதிலிருந்து சிலர் இறங்கினார்கள் தாய் மடமடவென்று அங்கு ஓடினாள் வழக்கமான பல்லவியை சொல்லி கையை நீட்டினாள் குழந்தையும் ஒரு கணம் வாயை பொத்தி கொண்டு பின்னால் ஓடி சென்று கையை நீட்டிற்று யாரும் அவர்களை கவனிக்கவில்லை எல்லோரும் ஹோட்டலுக்குள் சென்றார்கள் குழந்தை மீண்டும் கதறி அழுதது தாய் குழந்தையின் கவனத்தை திருப்ப முயன்றாள் காரின் சக்கரத்தின் நடுவிலுள்ள பளபளக்கும் தட்டில் குழந்தையின் முகத்தை பார்க்க சொன்னாள் தன்னுடைய முகம் நீளமாக அவலட்சணமாக தெரிவதைக் கண்டு குழந்தை கலகலத்து சிரித்தது தாயின் முகம் அதில் தெரியும் கோலத்தை சுட்டிக்காட்டி கண்களில் நீருடன் குழந்தை வாய்விட்டு சிரித்தது ஒரு கணம்தான் சற்றென்று அநியாயமாக ஏமாந்து போனோம் என்ற தோரணையில் குழந்தை முன்னிலும் பெரிதாக அழுதது தாய் மீண்டும் அந்த பிரதிபிம்பத்தை காட்டி ஏமாற்ற பார்த்தாள் குழந்தை மசியவில்லை தனது மறுப்பை தெரிவிக்கும் பொருட்டு கண்களை பொத்திக்கொண்டது தன் தாயிடமிருந்து விலகி சென்று நின்று கொண்டு கதறியது வயிற்றில் ஓங்கி ஓங்கி அடித்துக்கொண்டு அழுதது தாய் ஓடி சென்று குழந்தையின் கைகளை பிடித்து கொண்டாள் கொஞ்சம் பொறுத்துக்களை ஏதாச்சும் தரேன் எங்கிருந்து வாங்கி தருவ அழுகையோடு அழுகையாக குழந்தை விசாரித்தது தாய் திணறினாள் இருந்தாலும் சமாதானத்திற்காக ஓட்டல்ல இருந்து தரேன் என்றாள் அதுக்கு துட்டு வேணுமே உன்கிட்ட இருக்கா குழந்தை உலகத்தை புரிந்து கொண்டு விட்டது தினம் தினம் பசிக்கும் பசி தணிய வேண்டுமென்றால் சோறு வேண்டும் சோறு வேண்டுமென்றால் காசு வேண்டும் இதற்கு மேலாக இந்த உலகில் புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது தாய் மின்சாரத்தால் தாக்குண்டது போல் நடுங்கினாள் இந்த வார்த்தைகளை தன் வயிற்றில் பிறந்த குழந்தை சொன்னால் ஒரு தாயால் எப்படி அதை பொறுத்து கொண்டிருக்க முடியும் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்றால் என்னை ஏன் பெற்றாய் என்றுதான் குழந்தை கேட்பதாக பட்டது குழந்தை கேட்பதின் சாராம்சமும் அதுதான் தாய் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் தாய் தன்னையே வாய்க்கு வந்தபடி மானசீகமாக ஏசிக்கொண்டாள் முகத்தை மூடிக்கொண்டு மோன கண்ணீர் உகுத்தாள் அந்த கண்ணீர் விளையற்றதாகி ஓட்டலில் ஒரு பந்தி சாப்பாடு முடிந்து இலையை தொட்டியில் கொண்டு போட்டார்கள் சுற்றுமுற்றும் காத்து கொண்டிருந்த பொறுக்கிகள் விழுந்தடித்து ஓடி வந்து தொட்டியில் குதித்தார்கள் வயிற்றுக்கும் சோற்றுக்கும் உள்ள சம்பந்தத்தில் ஏக கூப்பாடு எழுந்தது போட்டி சண்டை வசை ஒரே கலவரம் குழந்தை இதை கவனித்ததும் அவர்களை நோக்கி ஓடிற்று இடுப்பு துண்டில் கொள்ளும் மட்டும் இலையை வாரி கட்டி கொண்டு வந்த ஒரு பொறுக்கியிடம் குழந்தை சென்று கையை நீற்றிற்று பொறுக்கி நீயும் இங்கே வந்துட்டியா என்ற தோரணையில் ஏற இறங்க பார்த்தான் குழந்தையின் கண்களில் ஆவல் துடிக்கிறது சற்றென்று மடியிலிருந்து சிறிது சோற்றை குழந்தையின் கையில் கொடுத்தான் பொறுக்கி குழந்தை மிகுந்த ஆத்திரத்துடன் சோற்றை வாய்க்கு கொண்டு போயிற்று அப்பொழுதுதான் தாய் தலை தூக்கி பார்த்தாள் தாய் அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்து குழந்தையின் கையை படீரென்று தட்டினாள் குழந்தையின் கையில் இருந்த சோறு இரண்டு ஆள் உயரம் மேலே சென்றுவிட்டு தரையில் விழுந்து சிந்தி சிதறியது குழந்தை படீரென்று கீழே விழுந்து அழுது துடித்தது தாய் பொறுக்கி பார்த்து சீறினாள் மவன் எச்சி சோத்தை திம்பானா நான் உனக்கு என்ன திமுரு அடுப்புல போவான் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசினாள் குழந்தை எச்சிலுக்காக அழுது புரண்டு கொண்டிருந்தது தரையில் காலை உதைத்து கதறி அழும் குழந்தை தாயின் கையில் வெடுக்கென்று வாய் வைத்து கடித்தது ஒரு கணம்தான் அந்த ஒரு கணத்தில் தாயின் உயிர் பதறிற்று வீயிலென்று வாய்விட்டு கத்தினாள் தாங்க முடியாத வேதனையில் கையை மார்போடு அணைத்துக்கொண்டு கீழே உட்கார்ந்தாள் குழந்தையின் உடம்பை விட்டு பிரிந்து கொண்டிருந்த உயிர் மீண்டும் வாய் வரை வந்தது அதை அவள் தட்டி விட்டு விட்டாள் குழந்தையாள் அதை பொறுக்க முடியுமா மேலும் ஆத்திரம் தணியாமல் குழந்தை தாயை ஏசிற்று தாயின் தாயை சொல்லி தாயின் தகப்பனாரை சொல்லி ஏசிற்று சொல்லும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமல் ஏசிற்று ஒரு குழந்தைக்கு இவ்வளவு கெட்ட வார்த்தைகள் தெரிந்திருக்குமா ஒரு சிறு குழந்தை தன் தாயை இப்படியும் அழைக்குமா தாய் தன்னையே சபித்து கொண்டாள் உனக்கெதற்கடி பிரசவமும் குழந்தையும் என்று அந்த பெரிய வீட்டு பெண் கேட்டதில் அர்த்தம் இருக்கிறது என்று அவளுக்கு பட்டது பளிச்சென்று எட்டு வருஷங்களுக்கு முந்தைய அந்த இரவை அவள் எண்ணி பார்த்தாள் அன்று கூறிருட்டில் அந்த பால் மண்டபத்தில் நடைபெற்ற எல்லா விஷயங்களும் அவளுக்கு ஞாபகம் வந்தது அந்த இரவையே அவள் சபித்தாள் தன் வாழ்வில் மீண்டும் ஒருமுறை அந்த வலையில் விழக்கூடாது என்று அவள் சபதம் எடுத்தாள் ஹோட்டலின் பின்புறம் கிணற்றடியில் இரண்டு உயிர்கள் இந்த உலகில் யாருக்குமே தெரியாது யாருமே அறியாது வெகுநேரம் அழுது கொண்டிருந்தன ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு குடிசையின் கதவை தாய் தட்டி கொண்டிருந்தாள் தாய் வெகுநேரம் யோசித்து பின் தயங்கி தயங்கிதான் இதை செய்தாள் அந்த குடிச்சையில் வசித்து கொண்டிருந்தவள் தாயுடன் தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவள் தான் இப்பொழுது அதைவிட விட உத்தமமான ஒரு தொழிலை மேற்கொண்டு வயிற்றை கழுவிக் கொண்டிருந்தாள் மானத்தை விற்று வாழும் அவள் மேல் தாய்க்கு வெறுப்புண்டு இருந்தாலும் அன்று அப்படியொன்றும் நின்று நிதானித்து பார்க்க வழியில்லை குழந்தை இப்பொழுது அழுது கொண்டிருந்தது என்று சொல்வதை விட செத்து கொண்டிருந்தது என்று சொல்வதே சரி குழந்தையின் குரல் தனிந்து விட்டது குழந்தை சோர்ந்து துவண்டு விட்டது மெல்லிய ஈனமான குரலில் குழந்தை முணங்கிக் கொண்டிருந்தது குடிசைக்காரி அழுக்கு உடைதான் உடுத்தி கொண்டிருந்தாள் என்றாலும் முகத்தில் வெள்ளை அடித்த மாதிரி பவுடரை அப்பிக் கொண்டிருந்தாள் நெற்றியில் பெரிய குச்சிலி போட்டு நிறைய எண்ணெய் தேய்த்து பெரிய கொண்டை போட்டு கொண்டிருந்தாள் கண்களில் சிவப்பேரி இருந்தது அவள் தாயின் பின்னால் ஓட்டி கொண்டிருந்த குழந்தையை அணைத்து கொண்டு முத்தமிட்டாள் ஐயோ ஏன் குழந்தை இப்படி இருக்குது என்று பதட்டத்துடன் விசாரித்தாள் தாய் தடுமாற்றத்துடன் விஷயத்தை சொன்னாள் சில நிமிஷங்களுக்குப் பின்னால் தாயும் குழந்தையும் குடிசையை விட்டு வெளியேறிய பொழுது தாயின் மடி கனத்திருந்தது தாயை பின் தொடர்ந்து குழந்தை பொறுமை இழந்து தள்ளாடி தள்ளாடி சென்று கொண்டிருந்தது குழந்தையின் முகம் சோர்ந்திருந்தாலும் இப்பொழுது கண்களில் ஒளி இருந்தது தாய் மரத்தடியில் உட்கார்ந்தாள் குழந்தை மிகுந்த ஆத்திரத்துடன் ஓடி வந்து தாயின் மடியை அவிழ்த்தது மடி நிறைய சோறு குழந்தையின் கண்கள் நட்சத்திரம் மாதிரி பளிச்சிட்டன ஒரு பருக்கை கூட நீ எடுக்கப்படாது அவ்வளவும் எனக்குதான் என்று குழந்தை கட்டளை போட்டது குழந்தை அத்துமீறிய ஆத்திரத்துடன் சோற்றை அள்ளி அள்ளி வாயில் திணித்துக்கொண்டது மடியில் இருக்கும் சோறு முழுவதையும் ஒரே வாயில் திணித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது போல் குழந்தை ஆத்திரப்பட்டது தாய் மெல்ல மெல்ல என்று எச்சரித்தாள் குழந்தை இதை சற்றும் பொருட்படுத்தவில்லை வயிற்றில் தீ எரிகிறதே தீ குழந்தையின் ஆத்திரம் சற்று தனிந்தது படபடப்பு குறைந்தது குழந்தை இப்பொழுது சோற்றை அடைத்து கொண்டு விழுங்கவில்லை மென்று ருசி பார்த்து தின்றது திடீரென்று குழந்தை தலை தூக்கி சொல்லிற்று சோறு நல்லால்ல அம்மா பழஞ்சோறு தான் தாய் சிரித்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் குழந்தை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து நின்று சோம்பல் முறித்தது நின்று கொண்டே கிழிந்து போன தன் சட்டையை தூக்கி வயிற்றை பார்த்தது வயிறு சற்று முன்னால் தள்ளி இருந்தது குழந்தை தன் வயிற்றை பார்த்து சிரித்து கொண்டது சோறு போதும் அம்மா மிஞ்சி இருந்த சோற்றை பார்த்து கொண்டே குழந்தை சொல்லிற்று இதையும் சாப்பிட என்றாள் தாய் போதுமா வயிறு முட்டி போச்சு இதோ வைத்த பாரு பிள்ளையார் சாமி கணக்கு இருக்கு என்று வியாக்கியானம் செய்தவாறே வயிற்றில் தாளம் போட்டது குழந்தை குழந்தை தாயின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டது தாயின் முகத்தை பார்த்தது தாயின் முகம் சோர்ந்து களை இழந்து இருப்பதை பார்த்ததும் குழந்தையின் முகம் சுருங்கிற்று ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க பசிக்குதாம்மா ஐயோ வைத்த பாரு ஒட்டி கிடக்குது நீ சாப்பிடம்மா என்று தாயின் ஒட்டிய வயிற்றை தடவி விட்டது குழந்தை நீ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க என்றாள் தாய் இல்லை எனக்கு போதும் நீ சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே குழந்தை சிறிது சோற்றை உருட்டி தாயின் வாயில் ஊட்டிற்று தாய் சாப்பிட்டு முடித்தாள் தாய் சாப்பிட்டு முடிப்பதை பேசாதிருந்து விட்டு குழந்தை கேட்டது நான் உனக்கு காணாம இவ்வளவு சோத்தையும் முக்கி போட்டுட்டேனம்மா இப்படி கேட்கிற பொழுது குற்ற உணர்ச்சியால் குழந்தையின் குரல் கரகரத்தது சேச்ச அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு தான் வயிறு நிறைஞ்சு போச்சே என்றாள் தாய் குழந்தை பொய் என்று சொல்லி நம்ப மறுத்தது நெற்றியில் விழுந்து புரண்ட மயிரை ஒதுக்கி விட்டு கொள்வதற்காக தாய் கையை நீட்டிய பொழுது குழந்தை திடீரென்று ஐயோ என்று கத்தியது தாய் பதறிப்போனாள் ஐயோ கையிலே என்று சொல்லி முடிக்க முடியாமல் திணறியது குழந்தை தாய் கையை நீட்டி பார்த்தாள் முழங்கையில் குழந்தை கடித்த இடம் கன்றி சிவந்து பற்களின் தடம் ஆழ பதிந்து நீளம் பாரித்து கிடந்தது அதையே சற்று நேரம் உத்து பார்த்து கொண்டிருந்த குழந்தையின் கண்களில் நீர் ததும்பிற்று முகம் சிவந்தது திடீரென்று குழந்தை வாய்விட்டு அழுதது தாய் சமாதான வார்த்தைகள் எவ்வளவோ சொன்னால் குழந்தை தன் தவறை எண்ணி ஏங்கி ஏங்கி அழுதது வலிக்குதாம்மா தாய் கடிப்பட்ட இடத்தில் விரலை வைத்து அழுத்தி வழியே இல்லை என்று பொய் சத்தியம் பண்ணினாள் குழந்தை சற்று சமாதானம் அடைந்தது திடீரென்று குழந்தை தாயை பார்த்து கேட்டது அம்மா என் மேல கோவிச்சுக்கிட்டியா கோவம் ஒண்ணும் இல்லை என்றாள் தாய் நான் உன்னை கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசி போட்டேன் இல்லையாமா போனா போகுது எனக்கு ஒன்றும் உன்கிட்ட கோவம் இல்லடா குழந்தை சற்று நேரம் மௌனமாக வெட்ட வெளியை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது சற்றென்று உணர்வு பெற்று சொல்லியது நான் இனி உன்னை அடிக்க மாட்டேன் சரி அளவு மாட்டேன் சரி பசிக்குதுன்னு சொல்ல மாட்டேன் தாய் சிரித்தாள் தான் சொல்வதை தாய் நம்பவில்லை என்று எண்ணி மீண்டும் அதையே ஊர்ஜிதம் செய்தது குழந்தை இனிமே கண்ணானே பசிக்குதுன்னு அழமாட்டேன் அட என் கண்ணே என்று சொல்லி தாய் குழந்தையை அணைத்து கொண்டாள் தாயின் கண்களில் நீர் பெருகிற்று எம்மெல்ல கோமாமா மீண்டும் குழந்தை கேட்டது இல்லடா ராசா இல்ல அப்ப கொஞ்சம் சிரி என்றது குழந்தை தாய் வாய் விட்டு சிரித்தாள் குழந்தை தாயின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தாயின் கழுத்தை இறுக கட்டி அனைத்து கண்ணத்தில் முத்தமிட்டது தாய்க்கு புல்லரித்தது அம்மா எனக்கு தூக்கம் கண்ண சுத்துது என்றது குழந்தை தாய் கீழே படுத்து கொண்டாள் முந்தானையை விரித்தாள் குழந்தை முந்தானையில் படுத்து கொண்டது உச்சிவெயில் கண்ணை கூச செய்யவே குழந்தை முகத்தை தாயின் மார்பில் புதைத்து கொண்டது குழந்தை தூங்கிய சில நிமிஷங்களில் தாயும் தூங்கிப் போனாள் இருள் எங்கும் படர்ந்தது திடீரென்று தன்னை உசுப்பி எழுப்பும் அதிர்ச்சியில் தாய் கண் விழித்தாள் குழந்தை அழுது கொண்டிருந்தது என்னல தூக்க கலக்கத்தில் தாய் பதறியபடி கேட்டாள் குழந்தை கதறி அழுதது பசிக்குதம்மா அப்படின்னு எவ்வளோ வார்த்தைகள் ஆறுதலாக சொற்களாகவும் நம்ம பேசினாலும் அந்த பசிக்கு அதெல்லாம் போதாதுன்னு இந்த கதையில கடைசியில நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்